श्रीमान् वेङ्कटनाथार्य कविता श्री वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मयामोहतस्तदितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய அவதார காலத்தில் எம்பெருமானுடைய கட்டாட்சம் விசேஷமாக இருந்தது அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியன் மதுசூதனஹா என்று சொல்கிற மாதிரி எம்பெருமானுடைய கட்டாட்சம் எந்த ஜீவன் மேலே பிறக்கும் போதே அமைகிறதோ அந்த ஜீவன்தான் விசேஷமாக பாகவதனாக இருந்து பரநியாசம் முதலான அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம். அது சில ஜீவர்கள்கிட்ட ரொம்ப விசேஷமாக அமையிறது, அவர்கள்லாம் உத்தமமான ஆச்சாரியாளாக இருக்கா. பெருமாளுடைய கடாட்சமே சில ஜீவர்கள்கிட்ட அவர் மாத்திரம் உயிந்து போகிறது மாத்திரம் இல்லாமல் உலகமே உயிந்து போகும்படி அவளை ஆச்சாரியால் ஆக்கிறான் எம்பெருமான். அதனால் பகவத் கடாட்சத்தின் பிரபாவம் சுவாமி தேசிகனுக்கு இருந்தது அப்படிங்கிற மாதிரி முன்னாடி வந்தது. இன்னைக்கு அடுத்த திருநாமத்தில் சொல்ற விஷயம் ஆச்சாரிய கடாட்சம் இருந்தது தேசிகனுக்கு என்பதாக. குழந்தை பிறக்கும் போது பகவத் கடாட்சம் வரும், ஜாயமானம் கர்ப்பத்தில் இருக்கும் போதே கூட வரும். அந்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் இவன் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு கடாட்சம் வந்துருச்சுன்னா அந்த ஜென்மத்தில் அவன் வந்து பாகவதனாக இருந்துருவான். ஆனால் குழந்தை பிறந்து வளரும் போது அப்போ ஆச்சாரிய கடாட்சம் வேணுமா? இதுவும் ரொம்ப முக்கியம், ஆச்சாரியனுடைய அனுகிரகம். கடாட்சம்னா அவருடைய கண்பாகவே இருந்தாலே போகிறோம், அதுவே பெரிய அனுகிரகம். அப்போ அந்த குழந்தை நல்லா இருக்கும். அதனால் குழந்தைகள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஆச்சாரியால் சேவிக்கிறதுக்கு அழிச்சுன்னு போகணும். அப்போ தான் யார் என்னென்னு ஆச்சாரியன் கேட்குறா வா கடாட்சம் விழும். அதுக்குன்னு ஒரு தனி பிரபாவம் உண்டாம். ஏகைவ குரு திருஷ்டியா துவாபியாம் வாபி லபேதையது தது திசிர்பிஹி அஷ்டாபிஹி சகசிரேனாபி கசியச்சித்து ஒரு ஸ்லோகம், சுபாஷித நீவியில தேசியன் சாதிக்கிற ஸ்லோகம் இது. ஒரே ஒரு கடாட்சம் ஆச்சாரியன் பண்ணால் அதனால கிடைக்கக்கூடிய பலனானது மூன்று கண்ணால கடாட்சம் பண்ணாலும் வராது, எட்டு கண்களாலே கடாட்சம் பண்ணாலும் வராது, ஆயிரம் கண்களாலே கடாட்சம் பண்ணாலும் வராது அப்படின்னு சாதிக்கிறார். மூணு கண்டாலே கடாட்சம் பண்ணக்கூடியவன் பரமசிவன் முக்கண்ணன், எட்டு கண்களாலே கடாட்சம் பண்ணக்கூடியவர் பிரம்மா, ஏன்னா நாலு தலையில எட்டு கண் இருக்கு, ஆயிரம் கண்களாலே கடாட்சம் பண்ணக்கூடியவன் இந்திரன், ஏன்னா அவருக்கு ஆயிரம் கண்ணன் பெயர், சகசிராட்சன் பெயர். ஆனா இவர்கள்லாம் கடாட்சம் பண்ணா சாதாரண சம்சார பலன்கள் தான் வரும். ஆனால் ஆச்சாரியன் கடாட்சம் பண்ணான்னா மோட்ச பலனே கிடைச்சிடும். அப்போ ஆச்சாரியன் தன்னுடைய ஒரு கண்ணாலேயோ இல்ல ரெண்டு கண்களாலேயோ ஆச்சாரியன் என்ன கடாட்சம் பண்றாரோ அந்த கடாட்சத்தினுடைய பலனானது எட்டு கண்ணால வந்தாலும் மூணு கண்ணால வந்தாலும் ஆயிரம் கண்ணால யார் பண்ணாலும் அது கிடைக்காது அப்படின்னு அழகான ஸ்லோகம் இது. ஏகைவ குருவர் திருஷ்டியா துவாபியாம் வாபில தேது நத்தது திசிபி அஷ்டாபி சகசிரேடாபி கசிச்சு, ஆயிரம் கண்ணால் பார்த்தாலும் கிடைக்காதுங்கிற ஆச்சாரிய கடாட்சத்துக்கு அத்தனை விசேஷ பிரபாவம் இருக்கு. அது சுவாமி தேசிகனுக்கு சின்ன வயசுல கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு ஒரு திருநாமம். வரதாச்சாரிய ராமானுஜாரிய உபய கிருபேட்சிதா அப்படின்னு திருநாமம். வரதாச்சாரியர் அப்படின்னா நடாதூரம்மாளுங்கிற ஆச்சாரியன், ராமானுஜாரியர் அப்படின்னா அப்புள்ளாருங்கிற ஆச்சாரியன். இவா ரெண்டு பேருடைய கடாட்சத்துக்கும் பாத்திரமானவர் தேசிகன் அப்படின்னு திருநாமத்துக்கு அர்த்தம். சுவாமி தேசிகனுடைய மாமாவாக அம்மானாக எழுந்தொழியிருந்தவர் அப்புள்ளார், அவருக்கு ஆத்ரேய ராமானுஜாச்சாரியன் திருநாமம். ஆத்ரேயங்கிறது வம்சம், ராமானுஜாரியங்கிறது திருநாமம், அப்புள்ளார் அப்படிங்கிற திருநாமத்தில் அவர் பிரசித்தம். தேசிகனுடைய மாமா வாகனம் நடாதூர் அம்மாள் அப்படிங்கிற ஆச்சாரியன் ரொம்ப விசேஷமாக காஞ்சிபுரத்தில் காலக்ஷேபம் சாதிச்சுண்டு எழுந்தொள்ளியிருந்த சமயம் அப்போ நடந்த ஒரு ஐதிஹியத்தை சொல்றதாக இந்த திருநாமம் இருக்கு. காஞ்சிபுரத்தில் தேவராஜ பெருமாள் சந்நிதியில் பெருமாள் சந்நிதிக்கு பின்பக்கத்தில் மலையிலேயே
நடாதூரம்மாள் காலக்ஷேப கோஷ்டி நடந்த இடம் ஒன்று இருக்கு, அது இப்பவும் இருக்கு அந்த இடம். இப்போ இந்த சித்திரங்கள்லாம் அந்த இடத்துல நடாதூரம்மாள் காலக்ஷேபம் சாதிப்பாராம். அநேக சிஷியன்கள்லாம் கேட்டுருப்பா சீபாஷ்ய காலக்ஷேபம், சீபாஷ்ய காலக்ஷேபம் நடாதூரம்மாள் சொல்ல சுதர்சன சூரி அப்படிங்கிறவர் அதை கேட்டு அதை அவர் பட்டோலையில எழுதி வச்சு அதுதான் சுதப்பிரகாசிகான வியாக்கியானம், சீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம். ஸ்ருத பிரகாசிகா, ஸ்ருதான கேட்டு பிரகாசிகான பிரகாசம் பண்ற, கேட்டதை எழுதுற தானா எழுதல அப்படின்னு அர்த்தம். வியாக்கியானம் பண்றவாள்லாம் அவர்கள் மனசுல தோணியதான் அர்த்தத்தை எழுதுவா, ஆனா இது அப்படி இல்ல, ஆச்சாரியன் சொல்ல கேட்டு எழுதின அர்த்தம் அப்படிங்கறதுக்காக சுதப்பிரகாசிகான்னு பேர் வச்சிருக்காங்க அவரே. அது சீபாஷ்யத்துக்கு உத்தமமான ஒரு வியாக்கியானம். சுதப்பிரகாசிகா அப்படிங்கிற வியாக்கியானம் இல்லாட்டா சீபாஷ்யம் யாராலுமே புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குமா, அந்த அளவு சகாயகம் இது. இது இல்லைன்னா அது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஏன்னா சீபாஷ்யம் ரொம்ப கம்பீரமானது, ரொம்ப ஆழமானது, அது எம்பெருமானாருடைய திவ்ய சூக்தி அது. அதனால அதை சுலபமா புரிய வைக்கக்கூடியது இந்த சுதப்பிரகாசிகா என்கிற வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்துக்கு காரணமான காலக்ஷேபங்கள்லாம் நடந்த இடம் அது. நடாதூர் அம்மா அப்படிங்கிறவர் நடாதூர் ஆழ்வானுடைய பேரர், நடாதூர் ஆழ்வானே எம்பெருமானாருடைய சாட்சாத் சிஷ்யர், அவருடைய திருப்பேரனாக நடாதூர் அம்மாள் வரதாரியர்னு அவருக்கு திருநாமம், அம்மாள் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா சுவாமி வரதராஜ பெருமாளே காஞ்சிபுரத்துல அம்மான்னு அவரை கூட்டாராம். ஏன்னா பெருமாள் கிட்ட ரொம்ப பெரிவா மாதா மாதிரி இருந்தார் அவர். பெருமாளுக்கு பால் சமர்ப்பிக்கும்போது ரொம்ப சுடச்சுட சமர்ப்பிச்சாலாம். ஐயோ இப்படி சுடச்சுட சமர்ப்பிச்சா பெருமாள் எப்படி சாப்பிடுவார் அப்படின்னு அந்த பாலை எடுத்து ஆத்தி கொடுத்தாராம். அதனால பெருமாள் அவர் அம்மான்னார். ஏன்னா அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி பரிவோடு கொடுக்குறார். அதனால அவருக்கு அம்மா இல்லை பெருமாள், அதாவது அம்மாள் அப்படின்னு அவர் ஸ்திரீயோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் ஆச்சாரியன், அப்ப அவருடைய காலக்ஷேபம் விசேஷமா நடந்துருக்கு. அம்மாள் காலக்ஷேப கோஷ்டி அப்படின்னு பேர் அதுக்கு. அதாவது அநேகம் பேர் கண்டு அந்த சுதப்பிரகாசிகை பண்ண சுதர்சன சூரி அப்படிங்கிறவர் அங்க காலக்ஷேபம் பண்ணார். அதே மாதிரி அப்புள்ளார் அங்கதான் காலக்ஷேபம் பண்ணார். தேசிகனுடைய மாமா அப்புள்ளார் அங்க காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதிரி எல்லாரும் காலக்ஷேபம் கேட்டுருக்கா. வந்தே ஹஸ்திகிரி சசிய வீதி சோதக கிங்கரான் அப்படிங்கிற தேசிகன் ரகசியத்திரை சாரத்தை. இந்த ஆச்சாரியர்கள் இவாள் தான் தேவப்பெருமாளுடைய வீதி சோதகம் பண்றாளாம். தேவப்பெருமாளுடைய வழிய சரியாக்கி கொடுக்குறா, குப்பை கூடங்கள்லாம் இல்லாமல் தேவப்பெருமாளுடைய மார்க்கத்தை சீரமைக்கிறார்கள். தேவப்பெருமாளுடைய மார்க்கம் எது அப்படின்னா அதுதான் ஸ்ரீமத் வேத மார்க்கம். ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபன ஆச்சாரியன்னு சொல்றோம். பெருமாளுடைய மார்க்கம் தான் வேத மார்க்கம். அந்த வேத மார்க்கத்தை சரியாக்கி அதில் யாராவது தப்பு அர்த்தங்கள் சொன்னால் அதெல்லாம் களைஞ்சு சுத்தமாக்கி வைக்கிறா பெருமாள் அந்த வேத மார்க்கத்தில் போகிறார். அதனால் ஆச்சாரியான ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேத மார்க்கத்தை சுத்தமாக்கினவா இந்த ஆச்சாரியர்கள்ங்கிறா நடாது ரம்பாள் முதலான ஆச்சாரியர்கள். இப்போ வந்தே ஹஸ்திகிரீசஸ்ய வீதி சோதக கிங்கரான் அவளை சேவிக்கிறேன் தேசிகிரி வாழை வச்சுட்டு தான் சுவாமி தேசியன் ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். அப்படியே நடாதூர் அம்மாள் காலக்ஷேப கோஷ்டி நடந்துருக்கு. ஒரு நாள் சுவாமி தேசிகனுக்கு 5 வயசு சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்புள்ளார் வந்து இந்த குழந்தைய அழிச்சுட்டு போறார் அந்த காலக்ஷேப கோஷ்டிக்கு. பொதுவாக காலக்ஷேபத்தில் திருப்பி திருப்பி கேட்டுருப்பார். ஏற்கனவே ஒரு தடவை காலக்ஷேபம் கேட்டவா கூட 2வது வாட்டி காலக்ஷேபம் நடக்கிறது அப்படின்னா அடுத்த வருஷம் மறுபடியும் காலக்ஷேபம் நடக்குதுன்னா மறுபடியும் அவ போவா. திருப்பி 100வது தடவை காலக்ஷேபம் நடக்கிறது அப்படின்னா 100 தினமும் அவ போவா. அதான் முதல் தடவை கேட்டாச்சேன்னு விடமாட்டா. ஏன்னா இது நல்ல அனுபவம், நிறைய அர்த்தங்கள்லாம் கிடைக்கும்னு மாத்திரம் இல்லை நல்ல அனுபவமாயும் இருக்கும். சுதப்பிரகாசிகா பண்ண சுதர்சன சூரிய 4-5 தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பண்றாருவார். ஏன்னா அதில் 4-5 அர்த்தம் எழுதுறார் சில வரிகளுக்கெல்லாம். எப்படி 4-5 அர்த்தம் வரும்னா ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு அர்த்தம் சாதிச்சிருக்கார் அவ ஆச்சாரியர். எல்லா அர்த்தமும் பொருத்தமாக இருக்கு. அதே மாதிரி இந்த அப்புள்ளார்
நடாதுரம்மாள் கிட்ட காலக்ஷேபம் ஏற்கனவே கேட்டுட்டார். திருப்பி காலக்ஷேபம் நடக்கிறது அப்படின்னா 100 வருஷம் மறுபடியும் காலக்ஷேபம் நடக்கிறது அப்படின்னா மறுபடியும் போய் உட்கார்றார். அந்த மாதிரி ஒரு நாள் போகும்போது இவர் இந்த சின்ன பையன் தேசிகன் அவரையும் கையில் அழிச்சுன்னு போகிறார். கையை பிடிச்சு அந்த குழந்தைய அழிச்சுன்னு போகிறார். அந்த குழந்தை அப்போவே திவ்ய தேஜஸோடு இருக்கான். அப்பவே குடுமையெல்லாம் கட்டி நல்லா முடித்து போட்டு விட்டு நல்லா திருமண்கள்லாம் இட்டு விட்டு நல்ல வஸ்திரங்கள்லாம் வேஷ்டி நல்லா உடுத்தி விட்டு பார்க்கறதுக்கே பளிச்சுன்னு இருக்கு. பார்க்கறதுக்கே ஒரு வைஷ்ணவ தேஜஸ் இருக்கான். இந்த குழந்தைக்கு அப்பவே பகவானை பற்றியெல்லாம் தெரியும். நித்தியம் கோயிலுக்கு போகிற குழந்தை, அதனால் ஒரு தேஜஸ் இருக்குது. பெரியவாளை சேவிக்கணும், காலக்ஷேபத்தை சேவிக்கணும். இந்த குழந்தை நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு போலருக்கு, அதனால் சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஆயிடுச்சுன்னு வந்துட்டேன். அப்படிலாம் வரத்துக்கு கொஞ்ச நாளாச்சு. குழந்தை ஆயிடுச்சுன்னு மெதுவாக வரணும், நல்ல ஏறி வரணும். காலக்ஷேபம் நடந்துருக்கு. இந்த கூட ஏற்கனவே காலக்ஷேபம் பண்ணவா தானே, அதனால் நடுவில் பாதியில் வந்து கலந்துப்பாவா. இந்த காலக்ஷேபம் நடந்துட்டு இருக்கும்போது சேவிச்சுட்டு உட்காரணும். அது என்ன பிரக்கிரியை அப்படின்னா, காலக்ஷேபம் நடக்கும்போது காலக்ஷேப கோஷ்டியையும் சேவிக்கணும், அந்த காலக்ஷேபம் சொல்ற ஆச்சாரியனையும் சேவிக்கணும், தனித்தனியாக சேவிக்கணும். காலக்ஷேபம் சொல்ற ஆச்சாரியன் கிரகஸ்தனா இருந்தார்னா முதல்ல 4 தடவை அவரை சேவிச்சுட்டு அவரை அபிவாதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4 தடவை காலக்ஷேப கோஷ்டியை தனியாக சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காரணும். கோஷ்டியை சேவிக்கும் போது அபிவாதனம் கிடையாது, ஆனால் ஆச்சாரியனை சேவிச்சுட்டு அபிவாதியை பண்ணணும். இன்னும் ஆச்சாரியன் சரி உட்காருன்னு அதுக்கப்புறம் கோஷ்டியை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காலக்ஷேப கோஷ்டியில் உட்காரணும். காலக்ஷேபம் சாதிக்கிறவர் ஆச்சாரியன் சன்னியாசியாக இருந்தால் அவருக்கு அபிவாதனம் வராது, ஆனால் கூட அவரையும் சேவிச்சுட்டு அவர் அனுமதியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் காலக்ஷேப கோஷ்டியும் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காரணும். அந்த மாதிரி அப்புள்ளார் போய் காலக்ஷேப கோஷ்டியை சேவிக்கிறார், ஆச்சாரியனையும் சேவிக்கிறார், காலக்ஷேப கோஷ்டியும் சேவிக்கிறார். அப்போ எல்லாரும் இந்த குழந்தையே பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இதனுடைய தேஜஸ் அப்படி இருக்கு, ரொம்ப பலபலவெல்லாம் இருக்கு, அழகா திரும்ப இட்டு இருக்கு. சின்ன குழந்தைகளுக்கு வேஸ்ட் கொடுத்து திரும்ப விட்டு குடுமி கட்டினா ரொம்ப அழகா இருக்கும். எந்த குழந்தையுமே இதுவோ அவதார குழந்தை, அதனால ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் இந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கான். அப்போ உள்ள சேகர எல்லாரும் இந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கான். நடாதுரமால அந்த குழந்தைய பார்த்தார் ஆச்சாரியனும். அதுக்கப்புறம் இவரை சேவிச்சு அபிவாதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரையும் சேவிச்சுட்டு உட்கார்றார். அவர் அபிவாதனம் பண்ணும்போது ஆச்சாரியன் என்ன பண்ணுவார், ஆசீர்வாதம் பண்ணணும், ஆயுஷ்மான் ராம் அப்படின்னு சாஸ்திரம், அதனால அதையும் சொல்றார். அப்போ பட்டுன்னு விட்ட இடம் மறந்து போச்சு. எல்லாரும் இந்த குழந்தையே பார்க்கவே நடுவில் அப்புள்ளார் வந்து சேவிக்கவே அவரை உட்கார வைக்கிறதுக்கு ஆச்சாரியன் சரி உட்காருன்னு சொல்லுவேன். அந்த ஒரு க்ஷண காலத்தில் நடுவில் எந்த இடத்துல ஆரம்பிக்கணும், எங்கே விட்டோம் அப்படிங்கிறது சட்டுன்னு தோணலை. ஆ, இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னார் ஆச்சாரியர். என்ன சொல்லணும் அப்படின்னு உடனே அந்த குழந்தை, அந்த தேசிகன், அவர் என்ன வாக்கியம் சொல்லிட்டு இருந்தாரோ அதை அப்படியே எடுத்து சொல்லிட்டான். நான் வரும்போது இதை சொல்லிட்டு இருந்தோங்கோ அப்படின்னு, இதை சொன்னங்கோ அப்படின்னு சொல்லிட்டான். ஏ, எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். சின்ன குழந்தை அவர் சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்லுது, கிளி மாதிரி சொல்றது, கிளி மாதிரி சொல்றது. நான் தேசிகனே சொல்றேன், நான் கிளி மாதிரி சொல்றேங்கிற எங்க ரகசியத்ரி சாரத்தில், ரகசியத்ரி சாரம் கடைசியில சொல்ற, நான் சொன்ன அர்த்தங்கள்லாம் கிளி கிளி மாதிரி என்னை அப்புள்ளா பழிக்க வைத்த பேசி வைத்த பாசுங்கள் அப்படிங்கிற. அப்புள்ளா ஆச்சாரியன் சொன்னதை தான் சொல்றேன். கிளி மாதிரி சொல்றேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நானா சொல்லலைன்னு அர்த்தம். எப்பவுமே கிளிக்கு தானா ஒன்று சொல்ல தெரியாது, கிளியினுடைய வாக்கியத்துக்கு தாத்பரியம் கிடையாது அப்படின்னுவா. தாற்பயம் கிடையாதுன்னா அது மனசில் ஒன்று வச்சுன்னு அது சொல்லலை, ஆனால் யார் என்ன சொல்லிக் கொடுக்குறாளோ அதை அப்படியே திருப்பி சொல். அந்த மாதிரி அப்புள்ளார் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை நான் சொன்னனே தவிர நானாக ஒரு கருத்து வச்சுன்னு சொல்லலை அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி கிளிவாரி அந்த ஆச்சாரியன்னு சொல்றது அப்படியே திருப்பி சொல்லிடுச்சு இந்த குழந்தை. அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். உடனே அந்த நடாதூரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு, இந்த குழந்தை இத்தனை அழகாக சொல்கிறது, இத்தனை அழகாக இருக்க மாத்திரம் இல்லை, இத்தனை அழகாக கிரகிக்கிறது விஷயங்களை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய உடனே ஆசீர்வாதம் பண்ணாராம். அந்த குழந்தைய மடியில் உட்காந்து வச்சுட்டு அந்த குழந்தையுடைய தலையை தடவி கொடுத்து அந்த குழந்தைய, அப்பா நீ வேதாந்த ஸ்தாபனம் பண்ணுவ அப்படின்னார். நம்ம மதத்தை விசிஷ்டாத்வைத மதம் உன் கையில் இருக்கு, பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிஷித்த பகிர்மதா பூயா
த்ரைவித்யமான்யத்வம் பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு அவர் அனுகிரகம் பண்ணார். நீ வேதாந்தத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணுவ, விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுவ, பிரதிஷ்டித்த பகிர்மதா, இதுக்கு பாதகமா யாராவது மத கருத்துகள்லாம் சொன்னான்னா அவளை எல்லாம் ஜெயிச்சு, அந்த மதங்களை எல்லாம் ஜெயிச்சு நம்ம மதத்தை ஸ்தாபனம் பண்ணுவார். அதனால வேதம் இருக்கோ இல்லையோ, வேதத்தினுடைய அர்த்தத்தை ஸ்தாபிக்கிற அப்படின்னால ஒரு தனி பெருமை உனக்கு இருக்கும், நல்ல மங்களங்கள்லாம் இருக்கட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ற நடவதூரமா அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணி அதுக்கப்புறம் காலக்ஷேபம் சாதிச்சா அப்படின்னு ஐதிஹியம். நடாதூரம்மாள் காலக்ஷேபம் நடந்த இடமும் இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கு, அங்கே ஒரு சித்திரம் வேறு இருக்கு மேலே. தேசிகன் வந்து நடாதூரம்மாள் கிட்ட இந்த மாதிரி விசேஷ அனுகிரகத்தை வாங்கிட்டார் அப்படிங்கிறத நினைவு கொடுத்தும்படியே ஒரு உற்சவமே நடக்குது. தூப்புல்ல பிரம்மோத்சவத்தில் ஒரு நாள் தேசிகனுக்கு 5 வயசு குழந்தையாக ஒரு அலங்காரம், ஒரு சாத்துமுடி, அதில் தேசிகன் ஏழ்ற அம்மாள் கிட்ட அனுகிரகம் வாங்கின்றதாக. அனுகிரகம் தான் ரொம்ப முக்கியமான, ரொம்ப வருஷம் ஜெயிச்சு அவர் அப்ப இதை நினைச்சு பார்த்தீங்க ஸ்ரீமத்யாம் சம்யக் திருஷ்டேன சர்வம் சக நிசித தியா வெங்கடேசேன கிருத்தா அப்படின்னு சாதிக்கிறார். நான் சீமான்களா இருந்த, ஸ்ரீமத்வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர்களா இருந்த வரதாச்சாரியர் ராமானுஜாச்சாரியர் ரெண்டு பேராலையும் சம்யக் திருஷ்டா, நல்ல கடாட்சம் வாங்கின்றவன் அப்படிங்கிறார். அதனால்தான் இப்படி அதிகரண சாராவளிங்கிற கிரந்தம் பண்ண முடியறது அப்படின்னு அர்த்தம். முதல்ல ஆரம்பத்திலேயே சாதிக்கிறார் இந்த விஷயத்த. ரொம்ப வருஷம் கழிச்சு அதிகரண சாராவளி பண்ணும்போது இந்த விஷயத்தை ஏன் ஸ்மரிச்சார் அப்படின்னா, அன்னைக்கு ஆச்சாரியன் பண்ண கடாட்சத்தினுடைய பலன் தான் இது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால்தான் அதிகர சாராவளிங்கிறது சீபாஷ்யத்தினுடைய ஒரு பின்னிணைப்பு மாதிரி. அது சீபாஷ்யத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சுருக்கமாக சொல்லி அதிலேயே சீபாஷ்யத்தில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் வந்தால் அதெல்லாம் களையும்படியாக பல விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம் அது. 500 ஸ்லோகம் அதிகர சாராவளி அப்படின்னு பெயர். சீபாஷ்யத்தை பூர்த்தியாகும் இது. இதுவே அதீன சாராவளியும் சேர்த்து நம்ம படித்தோம்னா சீபாஷ்யம் பூர்த்தியாகும், பின்னிணைப்பு மாதிரி இது. அப்போ இது பண்ணி சீபாஷ்யத்தை பூர்த்தியாக்கிறார். அதுக்கு காரணம் நடாதூரம்மாள் அன்னைக்கு பண்ண ஒரு அனுகிரகம், ஒரு கடாட்சம் அப்படிங்கிறார். அதனால ஆச்சாரிய கடாட்சத்துக்கு அத்தனை பெருமை இருக்கு. நடாதூரம்மாளை மாத்திரம் சொல்லலை, ஸ்ரீமத்யாம் சாதுசாவித் தெனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் அப்படிங்கிறார். நடாதூரம்மாள் அப்புள்ளார் ரெண்டு பேருடைய அனுகிரகம் கிடைச்சது. அப்புள்ளார் தான் ஐச்சிடு போனார். அப்புள்ளார் ஐச்சின்னு போய் அம்மாவை சேவிக்கும்படி பண்ணி வச்சார். அம்மா என்ன பண்ணாங்க, இவருக்கு விசேஷ கடாட்சம் பண்ணி நீ வேதாந்த ஸ்தாபனம் பண்ணுவ அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்லை, உடனே அப்புள்ளார்கிட்ட கூட்டி கொடுத்துட்டாராம். அப்புள்ளார்கிட்ட சொல்லிட்டார், இந்த பையனை இல்லை நீ தான் நல்லா பார்த்துக்கணும், இந்த குழந்தைக்கு வேண்டியது எல்லாத்தையும் நீரே உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புள்ளார்கிட்ட அவர் கட்டளை இட்டுட்டார், எனக்கு வயசாகி போச்சு இன்னும் என்னால் முடியாது, அதனால் இந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாத்தையும் நீ சொல்லி கொடுத்து அவனை நல்ல ஆச்சாரியன் ஆக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுட்ட. பெரிய பொறுப்பு இது. எப்படி ஆனால் ஆள வந்தார நன்னா முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நாதமுனிகள் ஆசைப்பட்டார். அது தன்னுடைய சிஷ்யர்கிட்ட சொன்னார், உய்யக்கொண்டார்கிட்ட சொன்னார், உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிக்கிட்ட சொன்னார். மணக்கால் நம்பி கஷ்டப்பட்டு ஆள வந்தார மாற்றி அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக உபதேசம் எல்லாம் பண்ணார்னு ஐதிஹியம் இருக்கு. ஆச்சாரியன் சொன்னால் கட்டாயம் செய்யணும். அதே மாதிரி அப்புள்ளார்கிட்ட ஒப்படைச்சிட்டார் இந்த குழந்தைய, இந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் நீ செஞ்சு கொடுக்கணும். நீ அப்புள்ளாரும் அப்பயே ஒரு கடாட்சம் பண்ணிட்டாராம், அடியான் கட்டாயம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய கடாட்சம் பண்ணி தலையை தடவி வாடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் இப்போ ரெண்டு பேருடைய கடாட்சம், அப்புள்ளாருடைய கடாட்சம் நடாதூரம்மாளுடைய கடாட்சம், ரெண்டையும் சேர்த்து தான் தேசியம் சொல்கிறார் இங்கே அதிகம் சராவளியில். அனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியம்ங்கிறார், சம்யக் திருஷ்டேனா நல்ல கடாட்சங்கிறார் இது.
அனுபதி அப்படின்னா காரணம் இல்லாமல் கடாட்சம் பண்ணியிருக்கா. ஆச்சாரிய கடாட்சங்கிறது ஒரு காரணத்துல அந்த கடாட்சம் இல்லை. ஆச்சாரியங்கிட்ட கொண்டு போய் நிறைய ரூபாவை கொண்டு போய் தட்சிணையை கொண்டு போய் சமர்ப்பிச்சு உடனே அதனால ஆச்சாரியம் பண்ற கடாட்சம் அப்படி வந்தது இல்லை. அதெல்லாம் சாதாரணமான கடாட்சம். அதெல்லாம் இல்ல, ஆச்சாரனுக்கு வேற ஏதாவது நம்ம கைங்கரியங்கள்லாம் பண்ணி சுசூழையெல்லாம் பண்ணி அவருக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி செஞ்சு கொடுத்து அதனால அவர் பண்ண கடாட்சம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. அனுபதி ஒரு காரணமும் இல்லாமல் நிர்கேதுக்கமான ஒரு கிருபா, அந்த கருணையினாலே அவர் பண்ண ஒரு கடாட்சம் இது அப்படின்னு தேசிகன் சொல்ற. அதை மனசுல வச்சுட்டு இந்த திருநாமம் வரதாச்சாரிய ராமானுஜாரிய உபய கிருபேட்சிதா, வரதாச்சாரியர் ராமானுஜாரியர் இவா ரெண்டு பேருடைய கிருபையினாலையும் ஈக்ஷிதா கடாட்சம் பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். அதனால நடவர் அம்மா சொன்னாங்க அப்படின்னாலும் அப்போ உள்ளார் அத ரொம்ப சிறசா வகிச்சு அது செய்யறாரு. அம்மா குழந்தைக்கு அப்புள்ளார் சொல்லி கொடுக்குறார். அதுக்கப்புறம் தேசியனுக்கு அப்புள்ளார் ஆச்சாரிய நாள். ஆனா அது மாத்திரம் இல்ல, எங்க ஆச்சாரியன் எங்கிட்ட நியமனம் பண்ணிருக்க, ஆனா நான் கட்டாயம் இவருக்கு செய்யணும் அப்படின்னு தன்னுடைய ஆச்சாரியன் சொன்னதை செய்யணும் அப்படின்னு செய்கிறார். ஒரு கைங்கரிய புத்தினாலும் செய்கிறாராம். அது ஒரு தனி பெருமை இங்க அப்புள்ளாருக்கு. அப்படி ரெண்டு ஆச்சாரியனுடைய திவ்ய கடாட்சத்தை பெற்றிருந்தபடினாலே தேசிகன் உத்தமோத்தம ஆச்சாரியனா இருந்தார் அப்படின்னு அவருடைய ஒரு திருவுள்ளம் அந்த அதிகன சாராவளியில் தெரியுது. அதே வார்த்தை அப்படியே எடுத்து இங்க திருநாமத்துல போட்டிருக்காரு. 12வது திருநாமம் ஆச்சு. அதே மாதிரி குழந்தைக்கு 5 வயசுல விசேஷ கடாட்சங்கள்லாம் வந்தப்புறம் ஒரு 7 வயசு ஆகும்போது அந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணணும். 7வது வயசுல உபநயனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அனந்தாச்சாரியாச்சாரிய ரத்ன கிருத உபநய சம்ஸ்கிருதி அப்படின்னு 15வது திருநாமம். அனந்தாரியர் அப்படின்னு தேசிகனுடைய திருத்தகப்பனார் அப்பா, அவர் உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வச்சார் அப்படின்னு இந்த திருநாமம். உபநயனம்ங்கிறது ஒரு சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவார். சம்ஸ்காரம் அப்படின்னா அடுத்த காரியத்துக்கான யோகியதையை உண்டு பண்ணி கொடுக்கறது சம்ஸ்காரம் பெயர். மேல் மேல யோகியதைகள் வந்துட்டே இருக்கணும். உபநயனம்ங்கிறது சந்தியாவந்தனாதிகளுக்கு வேதாத்தியனத்துக்கு ஒரு யோகியதை அது. உபநயனம் ஆனாதான் சந்தியாவந்தனம் பண்ண முடியும், உபநயனம் ஆனாதான் வேதாத்தியனம் பண்ண முடியும். அதனால யோகியதையை உண்டாக்கக்கூடிய ஒரு தகுதியை உண்டாக்கக்கூடியது அதுக்கு சம்ஸ்காரம் அப்படின்னு பெயர். அந்த ரீதியில விவாகமே ஒரு சம்ஸ்காரம் தான். குடும்பம் நடத்துக்கு குடும்பம் நடத்துறதுக்கான ஒரு யோகியதை அப்பதான் வருது. குடும்பம் நடத்துறதுக்கான யோகியதையோ இல்ல உபாசனம் அதனால அக்னிகள்லாம் வைக்கிறதுக்கான யோகியதையோ அப்பதான் வரலாம். அதனால விவாகங்கிறது ஒரு யோகியதை, ஒரு சம்ஸ்காரம். உபநயனங்கிறது ஒரு சம்ஸ்காரம். சீமந்தம்ங்கிறது ஒரு சம்ஸ்காரம். 40 சம்ஸ்காரம் சொல்றான். அதுல உபநயனம் அப்படிங்கிற சம்ஸ்காரத்தை 7வது வயசுல அனந்த சூரி அப்படின்னு இவருடைய தகப்பனார் பண்ணி வச்சார் அப்படின்னு திருநாமம். முன்னாடி எப்படி ஜாதகர்மா நாமகர்மா எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி இதுவும் விசேஷமா நடந்தது. இதுல என்ன நாமத்துல அனந்தாரிய ஆச்சாரிய அப்படின்னு இருக்கு. ஆச்சாரியர் பண்ணி வச்சார் அப்படின்னு இருக்கு. அப்பான்னு சொல்லல. இதுக்கு முன்னாடி ஜாதகர்மாவை பத்தி சொல்லும் போது அனந்தாரியர் அப்படிங்கிற குரு பண்ணி வச்சார் அப்படின்னு இருக்கு. குருன்னா தகப்பனான்னு அர்த்தம் அங்க. அப்போ ஜாதகர்மா நாமகரணம் பண்ணும்போது தகப்பனா பண்ணி வச்சார் அப்படின்னு சொல்றார். ஆனா உபநயனம் பண்ணும்போது அவரையே ஆச்சாரியர் பண்ணி வச்சார் அப்படிங்கிறார். ஏன்னா உபநயனம் பண்ணி வச்சாச்சுன்னா அவர் ஆச்சாரியர். எப்போ உபநயனம் பண்ணி பிரம்மோபதேசம் பண்ணி வைக்கிறாரோ அப்போ அவர் ஆச்சாரியர். உபநீயத்து எஸ் சிஷ்யம் வேதம் அத்தியாபய திதா ச கல்பம் ச ரகசியஞ்ச தம் ஆச்சாரியம் பிரத்யக்ஷதே அப்படின்னு வச்சனம். யார் உபநயனம் பண்ணி வச்சு பிரம்மோபதேசம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணி வைக்கிறாரோ அவர் ஆச்சாரியன் அப்படின்னு ஆச்சாரிய லட்சணம் சொல்ற இடம் இது. அதனால பிரம்மோபதேசம் பண்றவா ஒரு முக்கியமான ஒரு ஆச்சாரியால ஒருத்தர். பிரம்மோபதேசம் பொதுவாக தகப்பனார் தான் பண்ணுவார். பொதுவாக எல்லாருக்குமே அம்மா அப்பா தான் உபநயனம் பண்ணி வைப்பான். அதில் பிரம்மோபதேசத்தை அப்பா தான் பண்ணுவார். அதுதான் விசேஷம். ஆனால் அப்பா பண்ணும்போது அதுக்கு முன்னாடி
அவன் நிறைய காயத்ரிகள் நிறைய ஆவர்த்தி பண்ணினவரா இருக்கணும், அப்பதான் அது பலிக்கும். அவர் போய் காயத்ரி மந்திரத்தை புதுசா கத்துட்டு அப்புறம் வந்து சொல்லக்கூடாது. அவர் நிறைய ஆவர்த்தி காயத்ரி மந்திரங்கள்லாம் பண்ணினதா இருந்து அதுக்கப்புறம் பிரம்மோபதேசம் பண்றதுக்காக வேற அவர் தனியா நிறைய காயத்ரி ஜபங்கள்லாம் ஜபிக்கிறவரா இருக்கணும். பிரம்மோபதேசம் பண்றதுக்காகவே நிறைய ஜபிப்பான். அப்படிதான் வச்சு அவர் வந்து உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும். இப்படி உபநயனம் ஆன உடனே வேதாத்தியானம் நடக்கும். அதுவும் அப்பாவே பண்ணி வச்சா விசேஷம். அவர் ஆச்சாரியன் அப்படின்னு சொல்றது. அப்படி பண்ணி வைக்கிறவர தேசிகனே தான். அவருடைய திருக்குமாரருக்கு நயனாச்சாரியா இருக்கு, தேசிகன் தான் பண்ணி வச்சார். ஆனால் அதனால குமார வரதாச்சாரியா நயனாச்சாரியார் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, எனக்கு தகப்பனாரும் இவர் தான், எனக்கு ஆச்சாரியனும் இவர் தான், பிரம்மோபதேசம் பண்ணி வச்சவரும் இவர் தாங்கிறார். பித்ரே பிரம்மோபதேஷ்டிரேமே குருவே தெய்வதாயச்ச பிராப்தியாய பிராபகாஜாஸ்து வெங்கடேசாய மங்களம் அப்படிங்கிறார். எனக்கு பித்ரே பிதா இவர், பிரம்மோபதேஷ்டிரே பிரம்மோபதேசம் பண்ணவர் இவர். பிரம்மோபதேசம்னா காயத்ரி மந்திர உபதேசம் வச்சுக்கலாம், வேதோபதேசம் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். வேத மந்திர வேத அத்தியாயம் பண்ணி வச்சவர். ஆக இப்படி விசேஷமாக அனந்தாரியர் அப்படிங்கிற ஆச்சாரியர் அப்படிங்கிற தகப்பனார் உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வச்சார் அப்படிங்கிறது இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். அடுத்தது வாதிகம் சாம்பு ஆகாரிய கிருத தாபாதி சம்ஸ்கிருதி. உபநயனம் ஆன உடனே கொஞ்ச நாள்ல சமாசிரயணம் பண்ணிடுவான். சமாசிரயணம் அப்படிங்கிறதுக்கு பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னு பெயர். சமாசிரயம் நாம சொல்றோம், ஆனா பிராச்சீன கிரந்தங்கள்ல பஞ்ச சம்ஸ்காரம் தான் அதுக்கு பெயர். பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னா அஞ்சு சம்ஸ்காரமா, முதலே சொன்ன சம்ஸ்காரம் அப்படின்னா ஒரு யோகியதை உண்டாக்குறதுன்னு இருக்கும். அஞ்சு சம்ஸ்காரம் இருக்கு, இது அஞ்சும் பண்ற சமாசிரயணத்துல அஞ்சையும் ஆச்சாரியன் பண்ணி வைக்கிறார். தேசியனுக்கு இதெல்லாம் அப்புள்ளார் பண்ணி வச்சார் அப்படின்னு திருநாமத்தில் வருது. அப்புள்ளார் கிட்ட சமாசேனம் தேசியனுக்கு அப்படின்னு அர்த்தம். அது சமாசேனம் அப்படின்னு சொல்லாம தாபாதி சம்ஸ்கிருதி அப்படின்னு சொல்றார். தாபம் முதலான சம்ஸ்காரங்கள் நடந்தது, பஞ்ச சம்ஸ்காரம் நடந்தது. அஞ்சு சம்ஸ்காரம் எது அப்படின்னு கேட்டா, தாபம் புன்றம் நாமம் மந்திரம் யாகம் அப்படின்னு சொல்லுவான். சமாசேன காலத்துல இந்த அஞ்சும் நடக்கும். ஒன்னாவது தாபம் அப்படின்னு பெயர். தாபம் அப்படின்னா அதான் முக்கியமானது. சங்க சக்கரத்தை நமக்கு சின்னமாக நம்மளுடைய கைகளில் இட்டு கொடுக்கறது. தாபம்னா சூடாக்குறதுன்னு அர்த்தம். அதாவது சங்க சக்கர முத்திரைகள், சங்கம் சக்கரம் ரெண்டு ஆச்சாரியால் ஏழை பண்ணி வச்சிருவான், பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. அது யதாக்கிரமம் என்னென்ன பண்ணணுமோ இந்த சம்ஸ்காரத்துக்கு வேண்டியது எல்லாம் பண்ணி அந்த சங்க சக்கர லட்சணத்தை அந்த அடையாளத்தை நம்மளுடைய கைகளில் அதா புரிந்து விடுறதுக்கு தாபம் அப்படின்னு பெயர். ரெண்டாவது புன்றம். புன்றம்னா ஊர்த புன்றம், திருமண் எட்டுக்கிறது. 12 திருமண் காப்பு உடம்புல எங்கெங்க எட்டுக்கணும், எப்படி எட்டுக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து 12 திருமண் காப்பு எட்டு வைப்பான். இது ரெண்டாவது. மூணாவது நாமம். நாமம்னா ஒரு பெயர், தாசிய நாமம் அப்படின்னு சொல்லுவான். எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கிறத காண்பிக்கும்படியாக ஒரு புதிய பெயர் ஒன்று. ஏற்கனவே வச்ச பெயர் கூப்பிடுறதுக்காக வச்சது, ஒருத்தர் கூப்பிடுறதுக்காக. இது அப்படி இல்லை, தாசிய நாமம் இது. தாசிய நாமம்னா என்னன்னு கேட்டால், ஒருத்தருக்கு தாசன் நான் அப்படின்னா அப்போ அவருடைய பேர் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்தது. தாசன் அப்படிங்கிறத காண்பிக்கும்படியாக அவர் பேர் வச்சுக்கணும். ரொம்ப பிடிச்சவராக இருந்தால் அவருடைய தாசன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி. நாலாவது மந்திரம். மந்திரம்னா திருவஷ்டாட்சரம் முதலான மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணுவார். அஷ்டாட்சரம் துவயம் சர்மஸ்லோகம் இது மூணு முக்கியம். இன்னும் வேற ஏதாவது மந்திரமோ ராமாயணம் முதலானதோ எல்லாத்தையும் உபதேசம் பண்ணுவார். அதனால் இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுறது நாலாவது. பஞ்சசம்ஸ்காரம் ஆனப்புறம், சமாசேன ஆனப்புறம் தான் திருவஷ்டாட்சரம்லாம் தெரியும். அஞ்சாவது யாகம் அப்படின்னு பெயர். யாகம் அப்படின்னா திருவாராதன். யாகம் அப்படிங்கிற யாகம்னு ஒரு பதம் இருக்கு சம்ஸ்கிருதத்தில். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, தேவ பூஜா அப்படின்னு அர்த்தம். தேவனை குறிச்சுள்ள பூஜை அப்படின்னு அர்த்தம். அதனால தான் யாகத்தையே யாகம்னு அதனால தான் சொல்றோம்.
ஏன்னா அந்த யாகத்தினால தேவர்களை பூஜிக்கிறோம், அதனால அதுக்கு யாகம் பேர். அப்படி பார்த்தா திருவாராதனங்கிறது தான் யாகம், ஏன்னா பகவானை பூஜிக்கிறபடினால. பகவான் தானே தேவதேவன், தேவதேவனை பூஜிக்கிற பூஜையான அப்படின்னால திருவாராதனத்துக்கு யாகம் அப்படின்னு பெயர். அஷ்டாங்க யாகம் அப்படின்னு பெயர். எட்டு அங்கம் இருக்கா அந்த யாகத்தில். அந்த திருவாராதனத்தை சொல்லி கொடுப்பான், எப்படி திருவாராதனம் பண்ணணும். சமாசேனம் பண்ணும்போது இந்த அஞ்சும் உண்டு. முதல்ல சங்கச்சக்கர தாரணம் நமக்கு அந்த லட்சணம் கொடுப்பான். ரெண்டாவது 12 திருமன் காப்பு இறதை பற்றியும் அந்த மந்திரத்தையும் சொல்லி கொடுப்பாள். திருமன் எட்டு விடுவாள். மூணாவது தாசிய நாமம் பெயர் வைப்பாள். நாலாவது திருமந்திர உபதேசம் பண்ணுவாள். திருமந்திரம் துவயம் இதெல்லாம் உபதேசம் பண்ணுவா. அதுக்கப்புறம் நித்தியம் நாம அதை ஜபம் பண்ணணும். அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுன்னு மேல் மேலே நம்ம பாகவதத்துவத்தை அந்த அபிமானத்தை வளர்த்துக்கணும். அஞ்சாவது யாகம், திருவாராதனம் பண்ணுறத பற்றி சொல்லுவா. திருமாலுக்கு நித்தியமே திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பா. திருவாராதனம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான். திருவாராதனம் பண்ணாத பிரசாதம் இருக்கும் இல்லையோ, அதை சாப்பிடக்கூடாதுன்னுவா. திருவாராதனம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுப்பான். அதனால் இந்த அஞ்சு விஷயம் சேர்ந்து அதுதான் சமாசேனம் அப்படிங்கிறோம். இதுக்கு பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னு பெயர். சாஸ்திரங்கள்ல அந்த பஞ்சசம்ஸ்காரம் தேசிகனுக்கு நடந்தது. உபநயனம் ஆச்சு, பஞ்சசம்ஸ்காரம் ஆச்சு. உபநயனம் பண்ணி வச்சவர் அவருடைய தகப்பனார். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சவர் அவருடைய மாமா அப்புள்ளார். ஏன் அப்படின்னு கேட்டால், அப்புள்ளார்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கார் நடாதூர் அம்மாள். அதனால் அவர் அடியேனே செய்கிறேன் அப்படிங்கிறார். இவர் செஞ்சால் கூட தகப்பனாரே எல்லாம் பண்ணலாம், ஆனால் அடியேனே செய்கிறேன் அப்படி எங்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்கார் ஆச்சாரிய நியமனம் அப்படின்னு சொல்லி அப்புள்ளார் வந்து அந்த பஞ்சசம்ஸ்காரத்தை ரொம்ப அழகாக தேசியனுக்கு பண்ணி வச்சாராம். அடுத்த திருநாமம் அதீத சாங்க சசிரஸ்க அகிருத்ரிம சரஸ்வதி. இப்போ வேதாத்தியனம் பண்ணார் அப்படின்னு இந்த திருநாமம். அதாவது தேசிகனுடைய அவதாரங்களை முன்னாடி பார்த்தோம் நம்ம. இப்போ தேசிகனுடைய பால்யம், தேசிகன் எப்படி என்னென்ன கத்துண்டார், எப்படி கத்துண்டார், வித்யாபியாச சமயத்தில் என்ன நடந்தது அதெல்லாம் இப்போ வந்துட்டு இது முடிஞ்சப்புறம் அப்புறம் தேசிகன் அப்புறம் என்ன பண்ணார் அப்படிங்கிறதுலாம் அடுத்து வரும். அப்புறம் ஆச்சாரியனாக இருந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறத பின்னாடி வரும் மேலே மேலே. இப்போ பால்யத்தில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது தேசியனுக்கு உபநயனம் எங்கே நடந்தது, தேசியனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் யார்கிட்ட நடந்தது, எந்த ஆச்சாரம் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர. அது மாதிரி தேசிகன் வேதாத்தியனம் பண்ணார். அதீத சாங்க சசிரஸ்க அகிருத்ரிம சரஸ்வதி. அகிருத்ரிம சரஸ்வதி அப்படின்னு வேதத்துக்கு பெயர். ஒரு பிராமணனாக இருந்தால் வேதாத்தியனம் பண்ணி ஆகணும். ஏன் வேதத்துக்கு அகிருத்ரிம சரஸ்வதின்னு பெயர்னா, நித்தியமாக இருக்குது, யாருமே உண்டாக்கினதில்லை வேதத்தை. ஒரு புஸ்தகம் நம்ம எழுதுகிற மாதிரி வேதத்தை யாரும் எழுதி வாங்கிறது கிடையாது, அனாதிகாலமாக இருக்குது. அதனால் அகிருத்ரிம உண்டாக்கப்படாத சரஸ்வதி வாக்குன்னு அர்த்தம். அப்போது தேசிகன் ஒரு இடத்துல சொல்கிறார், அதிகன சாராவளியில் வித்யுக்தியா அதித்ய வேதான் விதிவேல விரதவு அப்படின்னு. பிராமணனாக இருக்கிறவன் வேதாத்தியனம் பண்ணி ஆகணும். இது விதி அப்படிங்கிற விதினா கட்டாயம் பண்ணி ஆகணும், பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சில வித்தியெல்லாம் படித்தா படிக்கலாம், படிக்காட்டா இல்லை அப்படின்னு வரும். படித்தா லாபம் நமக்கு, படிக்காட்டா அந்த லாபம் இல்லை, அவ்வளோதான். ஆனால் வேதாத்தியனம் அப்படி கிடையாது. இது கிட்டத்தட்ட சந்தியாவந்தனம் மாதிரி, சந்தியாவந்தனம் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி வேதாத்தியனம் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கான். வித்யுக்தியா அதித்ய வேதம், விதி சொன்னபடினால வேதாத்தியனம் பண்ணி விதிபல விரதவு. அப்போ வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னார். அப்போ சொல்லும்போது தான் தேசியன் இது சொல்கிற, வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறது விதி கிடையாதுங்கிற, அதை நம்ம ஆசைப்பட்டு தெரிஞ்சுக்கணும். வேதாத்தியனம் பண்ணியாச்சுன்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை தெரிஞ்சுக்கிறோம். அப்போ வேதாத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறது விதி, அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ராகம்னு வா. ஆசையினால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சு கேட்டால் பரவாயில்லையா அப்படின்னா, அர்த்தம் தெரிஞ்சு கேட்டால் அர்த்தம் தெரியலைங்கிறது மாத்திரம்தான், அது சாஸ்திரத்தினால பெரிய தப்பு வராது. ஆனால் வேதாத்தியனம் பண்ணாட்டா அது தோஷம் அப்படின்னு தேசியனுடைய திருவுள்ளம் அந்த ஸ்லோகத்தில் தெரியுது. அப்படிங்கிறது தான் நம்ம சித்தாந்தமே. இது நம்ம சித்தாந்தத்தில் முக்கியமான ஒரு விஷயம். இது சீவாஷியத்தில் எம்பெருமானார் சாதிச்சிருக்கிற விஷயம். இது
நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கா, காலக்ஷேபம் கட்டாயம் பண்ணி ஆகணும், வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சிருந்தாகணும், வேதாத்தியனம் பண்ணலாட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிருக்கா. ஆனா அது நேர் எதிராகும். வேதாத்தியனம் பண்றது கட்டாயம், காலக்ஷேபங்கிறது நம்ம சொரூபத்துக்காக, நம்ம வைஷ்ணவன், நம்ம நம்மளை நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்ல, படிச்ச வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஆமாம், அதனால ஒரு ஆசையோடு கூட இந்த காலக்ஷேபாதிகள்லாம் நடக்கணுமா. வித்யுக்தியா அதித்ய வேதான் விதிபல விரதவ் அந்நாதேவராகாது கிருஷ்ணம் மீமாம்சமானாக கிரமசெய்தி பரபிரம்ம சிந்தாம் தரந்தி அப்படின்னு வருது. அதுல பிரம்ம விசாரம் பண்றா கூட, ஒரு ஆசையோடு கூட பிரம்ம விசாரம் பண்றாள், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக வந்தது. அப்போ அதே மாதிரி இந்த அகிருத்ரிய சரஸ்வதியான நித்தியமான வாக்கான வேதத்தை சுவாமி தேசிகன் விசேஷமாக அத்தியனம் பண்ணார். விசேஷமா அத்தியனம்னா என்ன கேட்டா, வெறும் வேதம் மாத்திரம் இல்லாமல் வேதத்தினுடைய அங்கங்கள், வேதத்தினுடைய சிரசு எல்லாத்தோடையும் அத்தியனம் பண்ணாராம். வேதத்தினுடைய சிரஸ் அப்படின்னா வேதாந்தம், வேதாந்தம்னா உபநிஷத்து, வேதாந்தம் வேதத்தினுடைய அந்தம், வேதத்தினுடைய கடைசி பாகம் அது உபநிஷத்து. வேதத்துல பல சாக்கைகள்லாம் இருக்கு, எல்லா சாக்கையிலுமே ஒரு ஒரு உபநிஷத்து உண்டு, அதனால்தான் பல உபநிஷத்து, அதான் பல வேதாந்தங்கள். இதெல்லாம் இந்த பல வேதாந்தங்கள் சேர்த்து வச்சுதான் ஒரு வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று வருது. அப்போ வேதாத்தியனம் பண்ணும்போது தன்னுடைய சாக்கையை மாத்திரம் தான் அத்தியனம் ஆகும். முதல்ல சுவாத்தியாயான் பேர், அவ எந்த சாக்கையில வந்திருக்காளோ அது அத்தியனம் ஆகணும். வேதாந்தம் படிக்கும்போது கூடயும் இன்னும் சிலதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாமும் சுவாமி தேசிகன் வெறும் மூல வேதம் மாத்திரம் இல்லாமல் வேதாந்தமும் உபநிஷத்துகளும் படித்தார் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அதே மாதிரி சாங்க அப்படின்னா அங்கத்தோடு கூட படித்தேன்னு அர்த்தம். வேதத்துக்கு ஆறு அங்கங்கள் இருக்கு, சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் அப்படின்னு. இந்த ஆறு அங்கமும் படி அந்த ஆறு அங்கத்தோடையும் சேர்த்து வேதத்தை அபியாசம் பண்ணணும். ஆறு அங்கமும் தெரிஞ்சுட்டா தான் வேதம் பூர்த்தியை தெரிஞ்சுட்ட மாதிரி அதனுடைய அர்த்தங்கள்லாம் அப்போதான் புரிய ஆரம்பிக்கும். சிக்ஷா அப்படின்னா வேதத்தை எப்படி உச்சாரணம் பண்ணணும் சொல்றது, வியாக்கரணம் அப்படின்னா வேதத்தினுடைய பதங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்றது, சந்தஸ் அப்படின்னா வேதத்தில் இருக்கக்கூடிய ரிக்கு மந்திரங்கள் இருக்கும் இல்லையோ, அதனுடைய அமைப்பு எப்படி, எந்தெந்த மீட்டர்ல என்னென்ன துணி வரும், அதில் எப்படி எப்படி சொல்லணும், அதை பற்றி சொல்றது. நிருத்தம் அப்படின்னா பதங்களுடைய அர்த்தத்தை சொல்றது. ஜோதிஷம் அப்படின்னா காலத்தை பற்றி எல்லாம் சொல்றது, ஏன்னா வேத கர்மங்கள் செய்யணும் அப்படின்னா நமக்கு அமாவாசை மாசம் உருவம் எல்லாம் தெரிஞ்சாகணும். கல்பம் அப்படின்னா வேத கர்மங்களை எப்படி செய்யணும்னு விளக்கி சொல்றது. இந்த ஆறு அங்கங்கள் இருக்கு வேதத்துக்கு, ஆறு அங்கத்தோடு கூட வேதத்தை அவர் அத்தியனம் பண்ணிருக்காராம். வேத அத்தியனம் பண்ணும்போதே இந்த ஆறோடையும் தான் உங்களை சொல்லியிருப்பாள், ஏன்னா விதி அப்படிதான் இருக்கு. ஆறோடையும் சேர்த்து பிராமணேன நிஷ்காரணா ஷடங்கா வேதா அத்யயா ஜேயச்ச, பிராமணன் ஆறு அங்கத்தோடு கூட வேதத்தை அத்தியனம் பண்ணணும். நிஷ்காரணா காரணம் கேட்கக்கூடாது, இது ஏன் அத்தியனம் கேட்கக்கூடாதா, பலனை எதிர்பார்க்காமல் அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு விதி இருக்கு. அதனால அதீத சாங்க சசிரக்க அகிருத்திரிம சரஸ்வதி, அங்கத்தோடு கூடியும் சிரஸோடு கூடியும், சிரஸ்னா வேதாந்தம் சொன்ன உபனிஷத்து, அதோடு கூட வேதத்தை பூர்த்தியாக அத்தியனம் பண்ணவர். இதுல அத்தியனம் பண்ணவர் மாத்திரம் இல்ல, ரொம்ப விசேஷமாக அத்தியனம் பண்ணவர்னு அர்த்தம். ஏன்னா பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி தேசிகனை பத்தி சப்ததீரத்ன மாளிகை சாய்ச்சிருக்கு, எவ்வளவு ஒரு ஸ்லோகம் இருக்கு தேசிகனை பத்தி. அதுல அழகா ஒரு விஷயம் சொல்றார், வேதத்தை அத்தியனம் பண்ணி வியாசர் மாதிரி இருந்தா அப்படிங்கிற, வேதம் சொல்லும்போது வியாசர் மாதிரி இருந்தா தேசிகன், அந்த அளவு வேதத்துல ஒரு நைபுண்ணியம் சாமர்த்தியம். வேதவியாசர் எப்படி வேதத்தை வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணி எப்படி இருந்தாரோ அப்படி இருந்தாரா, வேதவியாசர் இருந்தார், அவர் வேதங்களை பண்ணவர் கிடையாது, வேதம் தான் அனாதிகாரமா இருக்கே. ஏற்கனவே இருந்த வேதத்துல மொத்தத்தையும் விசேஷமாக வேதவியாசர் கையில வச்சு அதை பிரிச்சு கொடுத்தான்னு வரும். அந்த மாதிரி தேசியன் அவருக்கு சமமாக இருந்த வேதத்தை பூர்த்தி அத்தியனம் பண்ணி வேதத்து வேதம் வல்லமையில் இவர் வியாசத்துள் ஏறு அப்படின்னு சொல்லும்படியாக இவர் இருந்தாராம். வேதத்துக்கு என்ன பதம், கிரமம், கணம், ஜடா நிறைய உண்டு, வர்ணக்கிரமம்,
இந்த மாதிரி வேதத்தை அபியாசம் பண்றதுலேயே பல பிரகாரங்கள் உண்டு, மேல 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 வந்துட்டே இருக்கும். ஆனா எல்லாம் சுவாமி தேசியனுக்கு கைவசம் இருந்துதான், மகாமேதாவியா இருந்தபடினால இதெல்லாம் ஒரு ஆயுஷே சரியா இருக்கும். வர்ணக்கிரமம் பதம் கிரமம் எல்லாத்தோடையும் கூட வேதாத்தியனம் பண்ணா அதுக்கே 15 வருஷம் போயிடும், 12 வருஷம் 15 வருஷம் போயிடும். அதுக்கப்புறம் உத்தியோகம் போயிருக்கும்னு போயிடும். ஆனா தேசியனுக்கு அப்படி இல்லை, ரொம்ப அனாயாசமாக வேதாத்தியத்தை முடிச்சுட்டு அடுத்த வித்தியக்கு வந்துட்டு அவர். அது அதீத சாங்க சசிரஸ்க அகிருத்திரிம சரஸ்வதி. அடுத்த திருநாமம் வாதிஹம்சாம் பூவாகாரிய சம்பிராப்த அகில சாஸ்திரதீகி. வாதிஹம்சாம் பூவாகாரியர் அப்படின்னு அப்புள்ளார், அவர்கிட்ட சகல சாஸ்திரங்களும் வாசிச்சார் அப்படின்னு திருநாமம். வேதாத்தியனம் பண்ணதை பத்தி சொல்லியாச்சு. அதே மாதிரி அடுத்து சாஸ்திராத்தியனம் பண்ணதை சொல்றார். அப்புள்ளார்கிட்ட சகல சாஸ்திரங்களையும் அத்தியனம் பண்ணியிருக்கார். வாதிஹம்சாம் பூவாகாரிய சம்பிராப்தா, சம்பிராப்தம் நன்னா வாசிச்சிருக்கார். அகில சாஸ்திர தீகி, எல்லா சாஸ்திரத்தையுமே அப்புள்ளார் சந்நிதியில அப்புள்ளார் சந்நிதியில எல்லா சாஸ்திரத்தையும் விசேஷமாக வாசிச்சார் அப்படின்னு அர்த்தம். இங்க அப்புள்ளார்கிட்ட இருந்து எல்லா சாஸ்திரமும் வாசிச்சார் அப்படின்னா அப்ப அப்புள்ளாருடைய யோகியதை தெரியுது, ஏன்னா எல்லா சாஸ்திரமும் சொல்லி கொடுக்கறது ஒருத்தர் இருந்திருக்கார் அப்படின்னு தெரியுது. இந்த காலத்துல ஏன்னா யூனிவர்சிட்டியில காலேஜ் எல்லாம் பார்த்தா ஒரு ஒரு சாஸ்திரத்துக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கும். நியாய சாஸ்திரம் அப்படின்னா அதுல 4 பேர் வாத்தியார் இருக்கா, வியாக்கரண சாஸ்திரம்னா அதுக்கு 4 பேர் இருக்கா, மீமாம்சா சாஸ்திரம்னா அதுக்கு 4 பேர் இருக்கா, வேதாந்த சாஸ்திரம்னா அதுக்கு 4 பேர் இருக்கா, அலங்கார சாஸ்திரம்னா அதுக்கு 4 பேர் இருக்கா. இவர் அதை சொல்ல மாட்டார், அவர் இதை சொல்ல மாட்டார், ஏன்னா இது அவருக்கு தெரியாது. அவாவா அவாவா துறையில மாத்திரம்தான் இருக்கா. ஆனால் தேசியனுக்கு மாத்துலாத்து சகலா கலாகா அப்படிங்கிற எல்லா கலையும் அப்புள்ளார்கிட்ட இருந்து மொத்தமுமே மாத்துலாத் சகலா கலாகான்னு மங்களத்துல தேசியனுடைய திருக்குமாரை சாதிக்கிறார். மாத்துலாத் சகலா கலாகா அவாப விம்சத்தியப்தே எஸ் தஸ்மை பிராஜ்ஞாய மங்களம் அப்படிங்கிற 20 வயசுல அப்புள்ளார்கிட்ட இருந்து மொத்தத்தையும் கற்று முடிச்சுட்டு விட்டார். வேதாத்தியனம் பண்ணி நியாய வியாக்கரண மீமாம்சா வேதாந்த அலங்கார சாஸ்திரங்கள் மொத்தத்தையும் எல்லாம் 20 வயசுக்குள்ள மொத்தம் முடிஞ்சு போச்சு. தேசிக்கனே இதை சொல்ற விம்சத்தியப்தே விஸ்வத நானாவித வித்யாங்கிறார். 20 வயசுல எல்லாத்தையும் படிச்சுட்டேன்னு தேசிக்கனே சொல்ற சங்கல்ப சூரியோதயத்துல. அப்போ இந்த திருநாமத்துல தேசியன் பெருமை மாத்திரம் இல்ல, அப்புள்ளாருடைய பெருமை தெரிகிறது. இத்தனை வித்தியைகளையும் பல பேர்கிட்ட போய் பல விதமாக பல ஆச்சாரத்தை போய் கேட்க வேண்டிய விஷயம் மொத்தத்தையும் அப்புள்ளார்கிட்ட கேட்டார் அப்படின்னா எல்லாம் அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். தம் விஸ்வக்வேத வித்யா ஸ்திதிபத விஷய ஸ்தேயபூதம் பிரபூதம் வந்தே யாத்ரேய ராமானுஜ முனிவர்கம் வாதிகம்சாம் புவான். என்ன அப்புள்ளாருடைய தனியன், அந்த தனியிலே தம் விஸ்வக்வேத வித்யா ஸ்திதிபத விஷய ஸ்தேயபூதம். பலவிதமான வித்யாஸ்தானங்கள் என்னென்ன இருக்கோ, வித்யாஸ்தானம்னா அந்த காலத்தில் சப்ஜெக்ட்னு அர்த்தம், நியாயம் வியாக்கரணம் வேதாந்தம் மீமாம்சா ஸ்மிருதி இதிகாசம் எத்தனை இருக்கு. ஆச்சாரியால இந்த சாஸ்திரங்கள், அதுக்கப்புறம் ராமாயணம் முதலானது, அதுக்கப்புறம் ரகசியம் முதலானது எத்தனையோ இருக்கு. அப்ப இது எல்லாத்துக்கும் ஸ்தேயபூதம் பிரபூதம், எல்லாத்துக்கும் ஸ்தேயரா இருக்காராம், ஒரு நீதிபதி போல இருக்காராம் புள்ளார். அதெல்லாம் தெரியுங்கிறது மாத்திரம் இல்ல, அந்த வித்தைகள்ல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் வந்தா இவர்கிட்ட கேட்டா போதும், இவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார். அந்த வித்தைகள் வெறும் படிச்சிருக்காருன்னு இல்ல, அது ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடியவர் இவர் அப்புள்ளார் அப்படின்னு. அப்புள்ளார் பத்தி தனியன் தேசியன் பண்ண தனியன் தான் இது. அதே ரீதியில அந்த அப்புள்ளார்கிட்டேந்து சகல கலைகளையும் மாத்துரா சகலாக்கலாக அவாப விம்சத்தியத்தே எஸ் தஸ்மை பிராஜ்ஞாய மங்களம் இப்படிப்பட்ட பிராஜ்ஞர் அப்படின்னு தேசியனை குமார சாதிக்கிறார். ஆக சின்ன வயசிலேயே ஆச்சாரிய கடாட்சம் பெற்று சக்தி வித்தைகளையும் பெற்று திகழ்ந்தார் சுவாமி தேசிகன் அப்படிங்கிறது இத்தனை திருநாமங்களில் பார்த்தோம். இனி ஒரு ஒரு வித்தியிலையும் அவர் எப்படி சிறந்து இருந்தார்
அப்படிங்கிறது அடுத்த விஷயமே தொடர்ந்து வரப்போகுது. அதை நாம் அப்புறம் அடுத்ததில் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம அனுபவத்தில் நிறுத்திப்போம். கவிதாக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.